வந்துட்டேன். நீ என்ன கூப்பிட்ட உடனே டக்குன்னு வந்து நின்ன பாத்தியா? ஷட் அப். உன்னை யார் இங்க வர சொன்னது? டாடி தான் உன்னை கூட்டிட்டு வர சொல்லி என்ன இங்க அனுப்புனாரு. காரங்க டிரைவர் இங்க. இந்தா டார்லிங். தேவையில்ல, வீட்டுக்கு வர எனக்கு வழி தெரியும். நான் ஒன்னும் பச்சை குழந்தை இல்ல. டிரைவர் சார், மேடம்க்கு வர இஷ்டம் இல்லையா? நீங்க இடத்த காலி பண்ணுங்க. சிவ பூஜையில கரடியா? ஓடி அந்த பக்கம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது டாடி என்ன சொல்றாருன்னா, வயசு பொண்ணுங்க யாரும் தனியா வரக்கூடாதான். டாடி பேச்ச நான் கேப்பேன், என் பேச்ச நீ கேளு கண்ணு. வாடி செல்லம். வண்டி வந்துருச்சு, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஐயோ ஐயோ ஐயோ, அநியாயமா இப்படி காரை ஏத்திட்டானே. கண்ணுல உனக்கு இப்படியே வண்டி ஓட்டுவேன். ஆண்டவனே, இனிமே என்ன யாரு காப்பாத்துவா? அநியாயம். ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் தம்பி? ஐயோ, கத்தாதமா, கத்தாத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ஜனங்க வந்தாங்கன்னா எனக்கு தர்மடி வேணுறது நிச்சயம். போலீஸ் வந்தா நான் உள்ள போய் கம்பி என்ன வேண்டியதுதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா? உன்ன மாதிரி தெனாவிட்டா வண்டி ஓட்டுறவங்களுக்கு கம்பி என்னத்தான் புத்தி வரும்? உன்னை என்ன பண்றேன் பாரு, கார்ல என்ன கண்ணு தெரியாத? தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுமா? இங்க பாரு, உன் தம்பிய நான் கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். நீ வரி பண்ணிக்காத, உன் தம்பிக்கு ஒண்ணும் ஆகாது. சரி சரி, பார்த்தா நல்லவனா தெரியற. நீ எதுக்கு ஸ்டேஷனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அலையணும்? என் தம்பிய நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிறேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகும். செலவா? ஐம்பது பைசாவா? ஐம்பது பைசாவை பிச்சைக்காரனுக்கு போட்டா கூட உன் மூஞ்சிலே தூக்கி அடிப்பான். இது போதும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கும்பல் கூடுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடி போயிடு. போற உன் பேர் என்ன? மின்னல். வாவ், பேருக்கேத்த மாதிரி பளபளன்னு தான் இருக்க. டார்லிங், ஒரு தடவை என் கூட வந்தேன்னு வச்சுக்கோ, தேவத மாதிரி இருக்கிற உன்னை பணத்தாலேயே குளிப்பாட்டுவேன். நிஜமா பணம் தருவியா? நிஜமா தருவேன். அப்புறம் ஏயா தள்ளி நிக்கிற, பக்கத்துல வாயே. அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என் கையை பிடிச்சு இழுக்க, அந்த சக்திக்கு என்ன தைரியம் இருக்கணும்? அவ யாரு? அவனுக்கு எப்படி இந்த துணிச்சல் வந்தது? நம்ம கிட்ட கை கட்டி நிக்கிற ஒரு சாதாரண மேனேஜரோட பையன் அவன். இன்னைக்கு வெறும் அடியோட தப்பிச்சுக்கிட்டான். இன்னொரு தடவை அப்படி செஞ்சான், அப்புறம் நடக்கிறதே வேற. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் நீ ரொம்பதான் இடம் கொடுக்கற. அவனுங்க சொல்றதுக்கெல்லாம் நீ தலையாட்டுற. அவனுங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு விரட்டினாதான் வீடு உருப்பிடும்.